தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இது கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற நேரம். கர்த்தருடைய நாமத்தை பாடி புகழுகிற நேரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின எண்ணி முடியாத நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். எல்லார் வாய்களை திறக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டும் கர்த்தர் நமக்கு போதுமானவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஓ, அவரை துதிப்பது ஆனந்தம், ஆண்டவரை போற்றுவது ஆனந்தம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன், நம்முடைய ஜீவனை கர்த்தர் நமக்கு இம்மட்டும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவிய காலத்தில் இப்படிப்பட்ட தருணங்களை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எம்மாத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறதை போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம், தயவுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவன் உங்கள் பார்வையில் அருமையாக இருந்தது ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறோமோ, இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதை மாத்திரம்தான் பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறது போல, தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல தாகமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே அதை மாத்திரம் ஆண்டவர் பார்க்கிறார். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, யார் யாரெல்லாம் ஆத்துமாக்களெல்லாம் வாஞ்சிக்கிறதோ என் ஆண்டவர் அதை மாத்திரம் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தவர்களிலே யாரையும் அவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வயத்திறக்கலாம், வயத்திறக்கலாம். ஸ்தோத்திரம் சொல். உடனே கொஞ்ச நேரம் உலக கவலைகளை மறந்து விடுவோம், பலவீனங்களை மறந்து விடுவோம், தோல்விகளை மறந்து விடுவோம். கத்தரை பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கத்தரை பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது கத்தர் நமக்கு சமீபமாயிருக்கிற நேரம், கத்தர் நமக்கு சமீபமாயிருக்கிற நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். கத்தர் தந்திருக்கிற இந்த சபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற போதகர்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த தேசத்துக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. சமாதானம் உள்ள தேசத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நம்முடைய வாய் துதியினால நிரம்பட்டும், நம்முடைய வாய் துதியினால நிரம்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் அவரை தரிசிக்கவே முடியாது. காலை வேளையிலே ஒரு விசை, நமக்காய் சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லாவற்றையும் மன்னித்து விசுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தராயிருக்கிறார். நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சிந்தனைகள் யாரையாவது காயப்படுத்தியிருந்தனா, இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு விஷம் மன்னிங்கப்பா, என்
வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை என்னுடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பை போல இருக்கலாம், ஆனால் அவரால் மாத்திரமே அதை ஒரு பஞ்சை போல வெண்மையாக்க முடியும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம், வசனங்களிலே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வஸ்திர துங்கிலினாலே கர்த்தர் ஆலயத்தை நிறைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அனுப்ப போவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை முழுவதுமாய் தத்தம் செய்கிற ஆண்டவரே, தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல வைத்த அன்பு அது விலை முடிக்க முடியாத அன்பு. ஹல்லேலூயா. எபேசியர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், அது அறிவுக்கு எட்டாத அன்பு, அறிவுக்கு எட்டாத அன்பு. அது நீளம், ஆழம், உயரம் எதுவுமே அளக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத அன்பு. அந்த விலையே ஏறப்பட்ட அன்பை பாடி மகிமைப்படுத்துவோம். மாறிடாயம் மாசேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Yeah.
அதை நீக்கிடுவே யாவும் பாவியில சகித்திடுவே அது விசுவாசம் பாடிடுமே அன்று ஒரு காலம் மொழியாவே இயேசுவின் மகாத்மியே அதிகாரம் அறியலாகுமோ இதற்கிடையிலும் வேறில்லை இணையிலும் வேறில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா மூன்று ஆணிகளினாலே நமக்காக தொங்கினது நம்முடைய நேசர் ஹல்லேலூயா அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஹல்லேலூயா அந்த அண்ட சராசரங்களை படைத்தவர் நம்மை நேசித்ததினாலே நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார் ஹல்லேலூயா சிலுவையிலே தெய்வீகத்தினுடைய பரிபூரணத்தை நம்முடைய நாம் காண்கிறோம் தன்னை சிலுவையிலே அறைந்தவர்கள் தன்னை குட்டியவர்கள் தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாருக்காகவும் அவர் ஜெபித்தார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் அவ்வளவாய மக்களை நேசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாரம்பரிய புத்தகம் சொல்லுகிறது தான் அவர் தொங்கின 6 மணி நேரமும் இவர்களை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி அவர் கதறிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி அத்தனை அன்பாய் அவர் தம்முடைய பிள்ளைகளை நேசித்ததை நம்ம பார்க்கிறோம் பாடல் வரி இப்படி சொல்லுகிறது நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டிட்டார் என்று சொல்லி அவர் நமக்கு சிந்தின ரத்தம் நேச ரத்தம் ஏனென்று சொன்னால் அவர் நம்மேலே அத்தனை பாசம் வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா பாடி மகிமைப்படுத்துவோம் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் அவருடைய மீட்பர் என்று சொல்லி எல்லாரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார் ஹல்லேலூயா Oh,
அவர் இயேசு, அவர் இயேசு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் பலன், அவருடைய நாமத்தில் சுகம், அவருடைய நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மனவாளன். அவர் நம்மை மீட்டுக்கொள்ள மீண்டு வரப்போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இந்த பூவியிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை என்று சொல்லி. ஓ ஹல்லேலூயா. அவர் போதும், அவர் போதும், அவர் மாத்திரமே போதும். ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள், அவர் எல்லாவற்றையும் நீக்குகிற அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்துவோம். Yeah.
கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். மண்ணுக்கும் மாணிக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகம் மண்ணானது. இந்த உலகத்தை வெறும் ஒரு புல்லுக்கு வேதம் ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். காலையில் இருக்கும், வெயில் வந்தால் மாறி போகும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான், ஒரு மாறி போகிற வாழ்க்கை, மாறி போகிற உலகம். ஆனால் மாறாதவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. மாறாதவர் நம்முடைய இயேசு. இந்த உலகத்தினுடைய மேன்மை வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு, கர்த்தரிடத்தில் ஜீவ நம்பிக்கை உண்டு, கர்த்தரிடத்தில் ஆறுதல் உண்டு, கர்த்தரிடத்தில் மகா கிருபைகள் உண்டு. ஹல்லேலூயா. சிலுவையை பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிலுவையின் நிழலிலே அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன் என்று சொல்லி பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமை. Oh.
ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சிலுவையில் நமக்காய் அடிக்கப்பட்ட நாதரை ஹல்லேலூயா. மூன்று ஆணிகளினாலே தொங்கினவரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நேசித்தவரை, நம்முடைய நேச கத்தரை, நம்முடைய கண்மலையை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையானவரை, மகத்துவம் உள்ளவரை, ஏக சக்ராதிபதியை, சகலத்தையும் படைத்தவரை, சர்வ ஞானியை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து துதிக்கலாமே ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ எங்களை மீட்டு கொண்டவரே ஹல்லேலூயா. பாவியா இருந்தப்பா, கட்டுக்களுக்குள்ள இருந்த ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்த ஆண்டவரே, என்னை தூக்கி எடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. வாய்கள் திறக்கப்படட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற நேரம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற நேரம். நம்மை ரட்சித்த, நம்மை கை தூக்கி எடுத்த நாயகரை உயர்த்துகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையானவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் மகா பெரியவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் மகிமை, மகிமை, மகிமையினால நிறைந்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அதை வெளியரங்கமான கோலமாக்கி ஓ சிலுவையின் மேலே வெற்றி சிறந்த கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் வெற்றி சிறந்த கர்த்தர், அவர் ஜெயாளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், பிரியமானவர்களே. அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல், கண்களை மூடி ஓ கல்வாரியின் நேசரை நினைத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கே மகிமை என்று சொல்லி பாடி ஆண்டவரே நாமத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. Oh.
சொந்த ஜனம், அவருடைய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா! ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஹல்லேலூயா! நம்மளை மகனாக மகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய திறமை என்று சொல்லி ஒன்றுமில்லை, நம்முடைய மேன்மை என்று சொல்லி ஒன்றுமில்லை, நம்முடைய தாளந்து என்று சொல்லி ஒன்றுமில்லை, நம்முடைய நீதி என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, பரிசுத்தம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, கிருபை, கிருபை மாத்திரமே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நம்முடைய மேன்மை எல்லாம் ஒன்றுமில்லை பிரியம். அவர் நமக்கு சம்பாதித்து தந்த ஈவு அது பெரியது. சிலுவையில் நமக்கு சம்பாதித்து தந்த ஈவு அது எண்ண முடியாதது, விலையேறப்பற்றது. அவருடைய பாதத்தை பணிந்து கொள்ளலாம். என் அருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்க உலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்திலே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பணிந்து கொள்ளலாம். Yeah.
அன்புக்கும் என் மாத்திரம், என் ஜீவன், சுகம், செல்வம் என் நேசருக்கு பாத்தியம். உம்முடைய பாதத்தில் விழுகிறோம்ப்பா, இந்த பாதத்தில் விழுந்து நமஸ்கரிக்கிறேன். முத்தமிடுகிறோம் இரட்சகர் இயேசுவின் இடி இணையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளுங்க பரம பிதாவே, ஆமென். எல்லாரும் அமரலாம். இன்றுதான் நான் முதல் முதலாக இந்த சபைக்கு வந்திருக்கிறேன், ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தயவாய் நீங்கள் எழுந்திருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே போல் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், திருமண நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து புதிதாக வந்திருக்கிறவர்களையும் அதேபோல் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளையும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளையும் பிரதர் பென்னி ஜபத்தில் நம்ம நடத்துவாங்க. அந்த பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் சகோதரர் ஜபிக்கிற பொழுது நம்ம இணைந்து ஜபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவனின் முகத்தில் பெரியவராய் நீங்கள் விளங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை உயர்த்து துதி இங்கிருந்து ஏறெடுக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய பிரசன்னமாகுதல் எங்களில் அவிர்வதமாய் விளங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு தேவன் தாமே இடைப்பட்டதற்காய், நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்தில் புதிதாய் வந்திருக்கிற இப்படி சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் தாமே நீங்கள் முன்குறித்தபடி, நீங்கள் தீர்மானித்தபடி நேர் வழியாக இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க. தேவன் தாமே உங்கள் வந்தவர்களை நல நடத்தும்படியா நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தவர்கள் மேலே இருக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்க நோக்கத்துக்காக வந்தாங்களோ என் தேவன் தாமே அவரை நிறைவேற்றும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபை அனுக்கிரகம் அவர்கள் மேலே இருக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் போகிலும் வரையிலும் ஆசீர்வாதம் இருக்கும்படியா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மெய் தேவனை அறியக்கூடிய அறிவிலே இன்னும் வளர தேவன் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் அவர்களுக்கு தேவன் தாமே சமயம் கிடைக்குமே ஆனால் தேவ சத்தம் புதிய ஆசீர்வாதத்தினாலே, புதிய அனுபவங்களினாலே, புதிய அனுக்கிரகங்களினாலே தேவன் நிறைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். திருமண ஆண்டை கொண்டாடுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே அவளை மட்டுமா நீங்க இணைத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இன்னும் 1000 வருடங்களை இன்னும் தேவன் தாமே அவளோடு அவளுடைய சந்ததிகளோடு தேவன் இருக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவனுக்கு ஏற்ற பிரியமான குடும்பங்களாக அமைய தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை, தேவ தயவு, தேவ சமாதானம் அந்த குடும்பங்களில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியா நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். மீதியான வழிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். இப்பொழுது காணிக்கை செலுத்துகிற நேரம். பாடல் படிக்கிற பொழுது தேவநாம மகிமைக்காய் நம்ம காணிக்கை செலுத்தலாம். மருந்து அன்பாய் அழைத்தேன்
ரட்சகரின் அன்பை குறித்து பாடும் பொழுது கண்களிலே கண்ணீர் வராமல் இருக்க முடியாது. நம்மை நேசிப்பதினால மகிமை துறந்து வந்து யோவான் 3:16 படி இம்மட்டுமாக அன்பு கூர்ந்த நம்முடைய ரட்சகர் சராசரங்கள் அனைத்தும் அவ் அன்பிற்கு எம்மாத்திரம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. அதில் அன்பே பெரியது. தேவனுடைய அன்பு தாயின் அன்பை காட்டிலும் பெரிய அன்பு நம் ரட்சக. ஆமாம். இப்பொழுதும் இந்த முதல் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்க தேவ ஜனங்களை கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி சபையாக வரவேற்கிறோம். புதிதாக வந்திருக்கிறோம், கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி சபையாக வரவேற்கிறோம். தொடர்ந்து நீங்கள் சபையில் அங்கே கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சில அறிவிப்புகள். தேவநாமத்துக்கு மகிமையாக சகோதரர் கூடுகளிலிருந்து வெள்ளி மாலை 7 முதல் நேற்று இரவு 7 வரை 24 மணி நேர சங்கிலி ஜெபம் நடைபெற்றது. தேவன் மகிமைப்பட்டார். 46 ஸ்லாட்டில் ஆக பிரித்து ஒவ்வொரு ஸ்லாட்டிலும் 2 பேராக ஒரு லீடர் மற்றும் அவளோடு சேர்ந்து மற்றும் வாஞ்சுள்ள சகோதரர் கூடி அநேக காரியங்களுக்காக, தேசங்களுக்காக, சபைக்காக, பாடுபடும் மக்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கத்தக்கதான கிருபை கட்டளையிட்டார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். அதே வேளையில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் வெள்ளி மாலை 8 முதல் நேற்று மாலை 8 மணி வரைக்கும் 24 மணி நேர சங்கிலி ஜெபத்தில் சிறுபிள்ளைகள், சபையில் சிறுபிள்ளைகள், வாலிபர்கள் மற்றும் சபைக்காக ஜெபித்திருக்கிறார்கள். வருங்காலங்களிலே தொடர்ந்து விதமான சங்கிலி ஜபங்களை நடத்த திட்டமிருக்கிறோம். தொடர்ந்து அது மற்றவர்களும் இதுவரை இணைந்து கொள்ளாதவர்களும் நீங்கள் அதில் இணைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யோபு தன் சிநேகிற்காக ஜபித்த பொழுது என்ன நடந்தது? தேவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஜபிப்போம். நாங்கள் இங்கே 77ஆம் ஆண்டு இங்கே வந்த பொழுது ஒரு ஆலயம் இல்லை, தமிழ் கூடுகை இல்லை. கண்ணீரோடு நாங்கள் வீடுகளே கூடி கண்ணீர் விட்டு ஜெபித்தோம், அங்கலாய்த்தோம், ஓடினோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் 2 திருநிறையாக இத்தனை ஆலயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆனால் இன்று நாம் வாரத்தோடு ஜெபிக்கும் காரியங்கள் வருங்காலங்களிலே ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறக்கத்தக்கதாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் புரிய காரியங்களை செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். அவ்வாறே ஜெபிக்கும் பொழுது அந்த தேவரீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துரு, எங்களுக்கு இன்று ஒரு சொந்த ஆலயம் என்று சொல்லி கொடுத்துரு, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராகிருக்கிறே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கூடிய விரைவில் தேவன் அந்த காரியத்தை கையூடி வரச் செய்வார். சண்டே ஸ்கூல் வழக்கம் போல் இன்று நடைபெறும். யூ சர்ச் நேற்று ஜூமில் நடந்தேறியது. என்னென்ற ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வாரம் அவர்கள் ஜூமில் அவர்கள் கூடி ஆரதிக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியாவிலும் மற்ற பகுதியில் இருக்கும் நம்முடைய சபை பிள்ளைகள் அதில் கலந்து கொள்கிறார்கள். வியாழன் மாலை ஆராதனை 30ஆம் தேதி மாலை 8:30 முதல் 10 மணிக்கும் இதே இடத்துல நடைபெறும். லென்த் தியான தலைப்பு ஹோப், நம்பிக்கை என்பதாக இருக்கும். யோவான் 12:23 முதல் 33 வசனங்களை ஆதாரமாக வைத்து சனிக்கிழமை காலை உபாச ஜபக்கூட்டம் 1ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 10:00 முதல் 12:30 வரைக்கும் தீமோத்தேயு ஹாலில் நடைபெறும். சனிக்கிழமை விடுமுறை இருக்கிறவர்கள் மற்றும் இதுவரை கலந்து கொள்ளாதவர்கள் கலந்து கொள்ளுங்கள். பஸ் வசதி உண்டு. நேஷனல் பெயிண்ட், அபுசகரா, அல்காஸ்மியா, ரோலா பதிவு பஸ் வசதி உண்டு. கலந்து கொள்ளுங்கள். சபை ஏற்படுத்தும் இந்த ஜபக்கூடுகள் அனைத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இரவு ஜபமாக இருக்கட்டும், இந்த உபவாச கூட்டமாக இருக்கட்டும், சங்கிலி ஜபமாக இருக்கட்டும், ஜபிக்கும் பொழுது தேவன் வல்லமையாக எழுப்புதலை நம்முடைய ஜீவிதத்தில் கட்டிட வல்லவராக இருக்கிறார். அடுத்த வார காலை ஆராதனை மாதத்தின் முதல் வார ஆராதனையாக இருப்பதனால 2 ஆராதனைகளிலும் கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படும். பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே ஆராதனை இடம் வர்ஷிப் சென்டர் ஆடிட்டோரியத்தில் நடைபெறும். 7ஆம் தேதி ஏப்ரல் நேரம் காலை 9:30 முதல் 11:30 வரை ஆக இருக்கும். பஸ் வசதி தேவைப்படுவோர் தம்பி தினகர்,
சதீஷ்குமாரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஈஸ்டர் சர்வீஸ் 9ஆம் தேதி ஏப்ரல் ஞாயிறு காலை 2 ஆராதனைகளாக இதே இடத்துல நடைபெறும். முதல் ஆராதனை 6:30 முதல் 8:30 2 மணி நேரம். அவ்விதமாகவே 2ஆம் ஆராதனை 8:45 முதல் 10:45 அதுவும் 2 மணி நேரமாக இருக்கும். அதற்கேற்ப பஸ் வசதி உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். இப்போ எப்படி யார் யார் முதல் ஆராதனைக்கும் யார் யார் 2ஆம் ஆராதனை கடந்து வருகிறார்களோ அவ்விதமாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2ஆம் ஆராதனை வருகிறார்கள், முதல் ஆராதனைக்கு வந்தால் இட நெருக்கடி ஏற்படும். அதனாலே ஒத்துழைப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த 3 மாதங்களில் எடுக்கப்பட்டுள்ள மிஷனரி ஆஃபரிங் எஃப்எம்பிபியின் கிளை ஸ்தாபமாக உள்ள நவஜீவன் மண்டல் கைவிடப்பட்ட பிள்ளையுடைய ஆதரிக்க ஸ்தாபனத்துக்கு அனுப்பப்பட உள்ளது. பேப்டிசம் கிளாஸ் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி நம்முடைய காலை ஆராதனை முடிந்ததும் சண்டே ஸ்கூல் நடைபெறும். அந்த அபசகரில் எம்எம் ரெஸ்டாரண்ட் பார்ட்டி ஹாலில் 10:30 முதல் 11 மணி வரை அது நடைபெறும். இங்கே உதவிக்கு தம்பி குமார் மற்றும் பாபுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த மாதம் அநேக விசேஷ கூட்டங்கள் இந்த பிராந்தியத்தில் நடைபெற உள்ளன. அதை குறித்தான அறிவிப்புகள் அடுத்த வாரத்தில் சபையில் அறிவிக்கப்படும். எப்பொழுதும் ஏற்ற காணிக்கைக்காகவும் தேவ வார்த்தைக்காகவும் தம்பி கியூபர்ட் நம்ம ஜபத்தில் அவர் நடத்துவார்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை விளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய பிரசன்னத்தில் வந்து கழிகூறும்படி ஆண்டவர் இந்த காலங்களில் எங்களுக்கு இந்த தேசத்தில் கிருபை செய்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், ஆண்டவரே எங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசுகிறோம், உடைய மகனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையான மன்னாவை தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஆவியிலே ஒரு உணர்ச்சியை கத்தா உயிர் மீட்சியை பெற்றவர்களாய் கடந்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்வீராக. நீர் ஆண்டவருடைய ஆளுகையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது மேரெடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், நன்மையானவைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு கரங்களையும் இன்னும் பலப்படுத்துவீராக. நம்முடைய ராஜ்யம் விரிவாகும்படிக்கு அவைகள் கர்த்தாவை ஞானமாய் செலவு பண்ணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொடுக்க முடியாமல் வேலை இல்லாமல் பிரச்சனைகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன், ஆண்டவரே வறட்சியான காலங்களிலும் வாசல்களை திறக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தேவனுடைய கரமிருந்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். தடைகளை நீக்கி போடும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஜெபநிலை இருக்கும் பொழுது உதயப்போர் பாசமேயிடம் வைக்கப்படுங்கள். நம்முடைய தேசத்தில் நடக்கும் காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஜனநாயகத்தின் குரல்முறை நெருக்கப்படும் காலத்தில் இருக்கிறோம். நீதி புரட்டப்படும் நாட்டிருக்கிறோம். எதிர்ச்சிகரமாக எதையும் செய்யலாம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் அரசியலை காண்கிறோம். தேவன் தாமே தேசத்திற்கு சுயிட்சத்தை கட்டளையிடத்தக்கதாக உடலை கொடுத்துக்கிறதுக்காக நாம் பாரத்தோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் சமூகத்தில் வந்து ஆராதிக்க கொடுத்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது மாய ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் சபையாய் சமூகத்தில் வர்றோம். வருகிறோம் தாப்பனே. கர்த்தாவே, இந்த தேசத்தை நீ நேசித்து உம்முடைய சீசனையே அனுப்பி உம்முடைய ஆண்டவரே கர்த்தா சீசத்துக்கு ஆண்டவரை அறிவிக்க உதவி செய்தீங்க. இத்தனை ஆண்டுகள் நடத்துறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தாப்பனே. ஆண்டவரே உண்மையாக எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஆண்டவரே ஒரு பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவரையும் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். அதுக்காக ஆண்டவரே நீ உமக்கு சித்தமில்லாத ஒன்று நடப்பதில் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களில் நடக்கிறதான ஆண்டவரே துணிகரமாய் ஆண்டவரே நடக்கிறதான காரியங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளும் இந்த தேசத்தை நீர் ஆண்டவரே நன்மையாய் நடத்தி வந்தீங்க. ஆண்டவரே உங்களுடைய அரசியல் சட்டம் ஆண்டவரே அநேக ஆண்டவரே கத்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய நாம மேம்படுமையாக இருந்தது. ஆண்டவரே இந்த நாட்கள் எல்லாம் நசுக்கப்படும்படியாக எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றத்தக்க இன்றைக்கு இருக்கிற அந்த அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை கர்த்த நீங்க காண்கிறீங்க. ஆண்டவரே கர்த்த நீங்க அதை மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்த நீங்க ஆண்டவரே
நிச்சயமாய் ஆண்டவரே நீங்கள் மாற்றுவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படியே எல்லா அநீதியும் மாறி போக முடியாது ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஆண்டவரே கதா துன்மார்க்கமான ஆண்டவரே ஆட்சி விட்டு மாறும்படியான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய உமக்கு சித்தத்திற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற இந்த கூட்டம் ஆண்டவரை மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 இந்த தேசத்தில் ஆண்டவரின் நாள் ஒடுக்கப்படுற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சமூகத்திலே கொடுக்கிறோம் கத்தர் அவளை கத்தாவை நீர் அடைய பொருட்படுத்திக் கொள்ள முடியாய் விடுதலையாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரே ஆண்டவரே உண்டாகும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரம் நிச்சயமாக சீக்கிரமாய் ஆண்டவரை நீ வருவீர் என்று விசுவாசிக்கிறோம் இந்தியா உங்க தேசமாய் மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 எல்லா பொல்லாத காரியங்களையும் மாறி தேவனுடைய ராஜ்யம் மறுபடியாக வாஞ்சிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமென் தம்பி வில்லியம் தேட வார்த்தை பார்த்து கொள்வார் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின அவருடைய அளவற்ற கிருபைக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சந்தர்ப்பத்தை தந்த போதகருக்கும் உதவி போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 1982 89 காலகட்டத்தில் என்னுடைய பள்ளி படிப்பு முடித்துவிட்டு கல்லூரி மேற்படிப்பு மற்றும் கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாகர்கோவில் பட்டணத்தில் நடைபெற்ற எல்லா ஏறக்குறைய எல்லா கன்வென்ஷன்ஸிலும் என்னுடைய ஒரு சிறிய பங்கு அதில் இருக்கும். ஏனென்றால் நான் வாலண்டியராக அல்லது அஷராக அல்லது கோஆர்டினேட்டராக நான் அந்த ஊழியங்களில் பங்கு பெற்று கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் நான் பார்த்த ஒரு காரியம் இந்த நாளிலும் என்னுடைய செய்திக்கு ஒரு ஆதாரமாய் இருக்கிறதை நான் பார்க்குறேன். எப்போதும் நான் குறிப்பாக ஜீசஸ் கால்ஸ் ஊழியங்கள் பிரதர் ஜஸ்டின் பிரபாக அவங்களுடைய கூட்டங்கள் ஃபாதருக்குடைய கூட்டங்கள் பாஸ்டர் ஜீவானந்தம் பாஸ்டர் சாது செல்லப்பா அவங்க இதுபோல் அநேக ஊழியக்காரர்கள் வருகிற போது நடக்கிற கூட்டங்களில் கடைசி பகுதியில் அவர்கள் ஒரு அழைப்பை கொடுப்பாங்க ஆல்டர் கால். அந்த சமயத்தில் நான் பார்ப்பேன் அவங்க நாங்கள் அஷர்ஸாக இருக்கிறதுனால ஸ்டேஜுக்கு முன்பாக நின்று நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஏன்னா எங்கள் கரங்களில் ஒரு அட்டை கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த அட்டையை அவங்கக்கிட்ட கொடுத்து நான் ஃபில்லப் பண்ணி வாங்கணும். அந்த காலத்தில் நான் பார்க்குற போது ஆல்டர் கால் கொடுக்கும்போது இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க கரங்களை உயர்த்துங்க என்று சொல்லுகிற வேளையில் அநேக கரங்கள் உயர்த்தப்படும். அப்படியே எழுந்திருப்பீங்களா உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம்னு சொல்கிற போது அந்த கரங்களில் ஒரு 20-30% கீழே விழுந்துடும். அப்படியே ஒரு 30% குறைந்து ஆட்கள் எழுந்திருப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க நீங்கள் முன்பால் வந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்கிற வேளையில் அதில் ஒரு 20% காணாமல் போயிடும். அவங்க அப்படியே உட்காந்துருவாங்க மீதி உள்ள ஆட்கள் முன்பால் வருவார்கள். அப்படியே முன்னால் வருகிற கூட்டம் நீங்கள் நினைக்கிறீங்க ஒப்பு கொடுத்து வந்தாங்கன்னு நினைப்பீங்களா? இல்லை, அவங்கள நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பார்ப்பேன். ஏன்னென்றால் நான் அந்த காலகட்டத்தில் அநேக கூட்டங்களில் நான் பங்கு பெறுறதுனால எனக்கு தெரியும் அநேகர் வருகிற அவங்களுடைய திட்டம் என்னவென்றால் எப்படியாவது ஊழியக்காரரை கிட்ட போய் பார்க்கணும், ஊழியக்கார்ட்ட ஜெபிக்கணும், ஒப்பு கொடுக்குற ஒரு கூட்டமாக அந்த இடத்துல இருக்காது. பின்பாக கார்டுகளை கொடுத்து அட்ரஸ் வாங்கினா அந்த அட்ரஸ் வாங்கி அவங்களை ஃபாலோ அப் மீட்டிங் செய்வதற்காக நாங்கள் சந்திக்கிற வேளையில் அதில் பெரும்பாலான அட்ரஸ் தவறான அட்ரஸாக இருக்கிறதுனால அந்த கார்டுகள்லாம் திரும்பி வந்துடும். அப்புறம் அந்த கூட்டத்து ஒரு சமயம் இந்த மாதிரி கோஆர்டினேஷன் கூட்டம் நடந்தது. அதில் வந்தது மொத்தம் 7 பேர், அதாவது புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அந்த கூட்டங்களுக்கு செலவழித்த பணம் ஏறக்குறைய 3 லட்சம். அந்த காலத்தில் 3 லட்சம்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அப்போது நான் அந்த ஊழியக்காரங்கிட்ட என்னை கோஆர்டினேட்டர் என்னுடைய இவங்ககிட்ட கேட்டேன், என்ன பிரதர்
இவ்வளோ பேர் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கூட்டம் நடத்தி உண்மையாக தரிசனம் அந்த வாஞ்சியோடு வந்தவங்க ஏழைய பேர். இப்போ அவர் என்ன சொன்னார், ஆண்டவர் 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடை தேடி போனார்ல, அது போல் நினைத்துக்கொள்ளு சொல்லி. இது ஏன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட சொல்கிறேன் என்றா, அநேக வேளையில் பெரிய ஊழியங்கள் பெரிய தரிசனத்தோடு செய்யக்கூடிய வேலைகளில் அநேக வேளையில் தோல்விகளில் முடிகிறது. ஏன்னா ஆத்தும ஆதாயம் என்கிற ஒரு காரியம் அநேக வேளையில் நாம் நினைக்கிறோம் பெரிய கூட்டங்கள் பெரிய காரியங்கள் செய்கிற வேளையில் ஆத்மாவை நாம் ஒரு பெரிய அறுவடையை சந்தித்து விடலாம் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக வேளையில் நான் அந்த காலகட்டத்தில் நான் பார்த்தது என் இதயத்தில் இன்றும் பசுமையாக இருக்கிறது, ஏன் தோற்று போனோம் என்கிற ஒரு காரியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து பரம் ஏறுவதற்கு முன்பாக நம்மிடத்தில் கொடுத்துட்டு போன ஒரு கட்டளையை உங்களோடு நினைவுபடுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 28:18 வாசிப்போமா. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டு போனார். என்ன சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆரம்ப கால என்னுடைய நாட்களில் நான் பார்க்கிற போது அநேக சீஷத்துவ முகாம்கள் சீஷத்துவ ட்ரைனிங் என்று சொல்லி அநேக சபைகளில் நடைபெறுவதை நான் பார்த்துருக்கிறேன், நானும் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆனால் இப்போ வருகிற நாட்களில் அந்த சீஷத்துவத்தின் காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறதை சபைக்குள்ளால் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட சீஷராவோம் சீஷர் ஆக்குவோம் என்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்த அவருடைய திட்டத்துக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இது நாளிலும் சமயம் அனுமதிப்பதை பொறுத்து அதை ரெண்டு பகுதியாக நான் செய்ய விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் அந்த காரியத்தை செய்யும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளிலும் இந்த செய்திக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலைக்கு நன்றியுடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவர்கள் கடந்து வரவில்லை. தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இடைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எதை பேச சித்தமாயிருக்கிறீரோ அந்த காரியத்தை எங்கள் மத்தியிலே நீர் விளங்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம். உமது வார்த்தை வல்லமையாய் கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக, அடியினை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். இருதயங்களை பக்குவப்படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஏசு நாம் துச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆரம்ப காலத்தில் அப்போஸ்தலர் 11:26 பார்க்கும்போது, ஆரம்ப காலத்தில் சீஷர்கள் அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்ன எப்படி அழைக்கப்பட்டாங்க, சீஷர்கள், கிறிஸ்தவ சீஷர்கள் அல்லது சீஷர்கள் என்று இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர் நாட்களில் 6:1 பார்க்கும்போது சீஷர்கள் பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் பெருகினது, சீஷர்கள் பெருகினார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 11:26 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாக அந்தியாவில் என்னன்னாங்க, சீஷருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று என்று சொல்லி. முதல் முறையாக அந்தியாவில் தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிச்சு. அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயர் அது வந்து ஒரு ஏளனமான ஒரு பெயராக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்லுவேன்னா, ரெண்டு தமிழர்கள் கொஞ்சம் பேர் கூடி இருக்கும்போது அவர்கள் மத்தியில் ஒரு மலையாளி ஒரு சகோதரன் இருந்தால் அவரை பார்த்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு மல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது ஒருவேளை அவர் மலையாளி தான், ஆனால் அந்த கொலைக்கியல் வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. அதுபோல் தமிழர்கள் நம்ம மலையாளி அவர்களோடு கூட இருக்கிற வேளையில் அவர்கள் பார்த்து இவன் தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த வார்த்தை அந்த கொலைக்கியல் நான் அது இந்த மீனிங்காக வேண்டி சொல்கிறேன், இதை தான்
அந்த காலகட்டத்தில் நம்மை ஐடென்டிஃபை பண்ணுவதற்காக, நம்மளை காட்டி கொடுப்பதற்காக அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் சீஷர்கள் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை, அதை அவர்கள் விருப்பமாக ஏற்றுக்கொண்டார்கள். இதனாலும் கூட சீஷர்கள் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் அநேக வித்தியாசம் உண்டு என்று சொல்லி சிலர் பேசுவார்கள். சீஷர்கள் வேற, விசுவாசிகள் வேற. நான் அப்படி ஒரு பாகுபாடை பார்க்கவில்லை, வேதமும் அந்த மாதிரி பார்க்கவில்லை. ஆனால் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சீஷத்துவமும் கிறிஸ்தவமும் ஒன்று தான், ஆனால் ஒன்று இல்லை. அதில் சிறிய ஒரு வேறுபாடு இருக்கிறது, அதை நான் பிற்பகுதியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி என்றால், ஒரு ஞான ஸ்நானத்துக்கு என்ன சொல்கிறாங்க, ஞான ஸ்நானம் என்றால் அதற்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, திருமுழுக்கு என்று சொல்லுவாங்க. புரியுதா? ஞான ஸ்நானமும் திருமுழுக்கு என்று சொல்வார்கள். ஆனால் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ஒன்று இல்லை. ஏன்னா ஞான ஸ்நானத்தின் காரண பெயரை என்ன இருக்கு, ஞான ஸ்நானம். திருமுழுக்கு என்கிறது ஒரு பரிசுத்த முழுக்கு. அப்போது ஞானம் வந்து எடுக்கிற ஒரு ஸ்நானத்தமும் பரிசுத்த முழுக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அதே போல தான் சீஷத்துவத்தையும் கிறிஸ்துவ விசுவாசத்தையும் கம்பேர், விசுவாசிகளையும் அதை கம்பேர் பண்ண முடியாது. இதை நீங்கள் பிற்பகுதியில் என்னுடைய செய்தியில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த நாளிலும் கூட ஒரு சீஷன் என நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் வேகமாக சொல்கிறேன். சீஷனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். அதாவது இயேசு முதல்ல என்ன செய்கிறாருன்னா, சீஷர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். மார்க் 1:16 பார்க்கும்போது, அவர் கலிலேயே கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த சீமோனும் அவன் சகோதரனும் அந்திரேயையும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். தேவன் அழைக்கிறார். சீஷன் என்பவன் அழைக்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறான். அதுபோல மத்தேயு ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, என் பின்னே வா என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். அதுபோல பிலிப்புவை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ என் பின்னே வா என்று சொல்லி. அதுபோல பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்று சொல்லி. சீஷன் என்கிற ஒரு ஆள் அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும், அவன் கிறிஸ்துவனால் அழைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆமென். சீஷன் என்கிறவன் பின்பற்றக்கூடியவன். ஆமென். யார் சீஷன்? பின்பற்றக்கூடியவன் சீஷன். ரெண்டாவது பார்க்கிறபோது மத்தேயு 17:5 சொல்கிறது, இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லியிருக்குது. அப்போது ஒரு சீஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், செவி கொடுக்குற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். ஆனால் தான் ஆண்டவர் அநேக வேளையில் சொல்வார், காதுள்ளவன் கேட்க கடவன். நான் கூட யோசிப்பேன், ஏன்னா காதை அவன் வீட்டில் கழட்டி வச்சுட்டு வந்திருப்பான், ஆண்டவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஏனென்றா அதை நான் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, வீட்டில் நம்ம உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருப்போம், ஒய்ஃபு அங்கேருந்து சொல்லுவாங்க, அந்த துணியை ஒன்று எடுத்து போட்டுருங்க அப்படின்னு. நம்ம அதை கேட்டிருக்கவே மாட்டோம், ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும், மொபைலில் இருக்கும். அப்போ வந்து நான் முன்னாலே சொன்னேனே உங்கள்கிட்ட எடுத்து போட சொன்னேன், எப்போ சொன்னேன்னு நம்ம கேட்போம். ஏன்னா காது இருக்குது, ஆனால் நம்ம காது என்ன செய்யறது இல்லை, அதை கேட்கறது இல்லை. அதனால் செவி கொடுக்குறவன் சீஷனாக இருக்கிறான். மோசே உபாகமத்தில் 18:15 சொல்கிறா, உன் தேவனாகிய கத்தர் என்னை போல் ஒரு தீக்கதரிசியை உனக்கு உன் நடுவில் உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவா, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. செவி கொடுக்குறவன் சீஷனாக இருக்கிறான். அதுபோல் அப்போஸ்தலர் 23:22 பேதுரு அந்த வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி அந்த இடத்துல பேசுகிறத பார்க்குறோம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு சீஷரை உங்களுக்காக உங்கள் சகோதரர்களின் எழும்ப பண்ணுவா, அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லி. நாளிலும் சீஷன் என்கிறவன் செவி கொடுக்கிற ஒருத்தனாக இருக்க வேண்டும். அவருக்கு இதெல்லாம் வந்து கிறிஸ்தவத்தில் விசுவாசிகளும் நாம் இதை செய்கிறோம், சீஷத்தில் அதை வலியுறுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக சீஷன் என்று சொல்லக்கூடியவன் பார்க்கிறபோது மத்தேயு 11:28 வாசிக்கிறபோது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். கற்றுக்கொள்ளுகிறவன் சீஷன். ஆமே. அதுதான் வேத வசனத்தில் நாம் வேத ஆலயத்துக்கு வருகிறோம், வேத வசனங்களை தியானிக்கிறோம், தேவ வசனத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக்கொள்கிறோம். அதனால் மூன்றாவதாக கற்றுக்கொள்ளக்கூடியது, இது ஆங்கிலத்தில் நான் அந்த இதோடைய டெஃபினேஷனை நான் பார்த்தேன். சீஷன், லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் நியூ அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், பிஹேவியர், ஸ்கில், வேல்யூ, ஆட்டிடியூட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதுடைய மீனிங்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தமிழில் பார்க்குமென்றா, கற்றல் என்பது புதிய புரிதல், அறிவு, நடத்தைகள், திறன்கள், மதிப்புள்ள அணுகுமுறைகள் மற்றும் விருப்பங்களை பெறுவதற்கு செயல்முறைகள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் யோவான் 4:64 பிற்பகுதியில் நீங்கள் பார்க்குற வேலையில் அவருடைய பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம் என்றான் சொல்லி. இது இவ்விதமாக சீஷர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து என்ன செய்து கொண்டாங்க, கற்றுக்கொண்டாங்க. மார்த்தாள் மரியாளுடைய கரையில் கூட நம்ம அந்த சம்பவத்தில் கூட நம்ம பார்க்குறோம், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவள் நல்ல பங்கை பெற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். சீஷன் என்கிற ஒரு பதத்தை உடைய சீஷனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான்காவது, கீழ்ப்படுகிறவன். அதாவது கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, கற்றுக்கொண்டதற்கு அதை செவிசாய்த்து கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன்தான் கர்த்துடைய சீஷனாக இருக்க முடியும். யோவானில் பார்க்குற வழியில் இந்த வசனத்தை மட்டும் வாசிக்க முடியாது, கேட்குறேன். 14:21 வாசிப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனின் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். போதும், இது வசனம் அழகாக சொல்லுது. வசனத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை என்ன செய்கிறோம், கை கொள்கிறான், கீழ்ப்படுகிறான் இந்த இடத்துல. அது மாத்திரமல்ல, கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசுவின் தாயார் அவங்க சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் அந்த கல்யாண வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்கள் என்று சொல்லி. இந்த நாட்களில் சீஷன் என்கிற மனிதன் அவன் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நான் 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். சீஷன் என்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அழைக்கப்பட்டவன். சொல்கிறீங்களா, அழைக்கப்பட்டவன். ரெண்டாவது யார், செவி கொடுக்கிறவன். மூன்றாவது கற்றுக்கொள்கிறவன். நான்காவது கீழ்ப்படுகிறவன். இதுவரைக்கும் எவ்ரிதிங் இஸ் குட், நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப இது நம்ம அனுதினம் பார்க்குற ஒரு காரியம்தான். ஆனால் 5வது காரியத்தை பார்க்க, லூக்கா அதிகாரம் 14:27 வாசிப்போம். இந்த 5வது காரியம்தான் அநேக இடங்களில் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இந்த சத்தியம் வெளிப்படாததுனால அநேகர் பிரச்சனைகளுக்குள், பாடுகளுக்குள் கடந்து செல்கிறாங்க. வாசிங்க, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். எல்லாம் தான் நல்லது, நான் அவர் பின்னால் செல்லுறோம், அவர் காரியங்கள் எல்லாம் செய்தோம். ஆனால் சிலுவையை சுமக்கிற அனுபவம் வருகிற வேளையில் அநேக கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போகிறத பார்க்குறோம். மத்தேயு 10:38 இதுதான் சொல்கிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
லூக்கா 9:23 சொல்கிறது, அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த சிலுவையின் உபதேசங்கள் அநேக இடங்களிலே மறைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சிலுவை என்றால் நம்ம அநேக வழியில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது ஒரு மரணம். அதாவது ஆண்டவர் ஆல்ரெடி நம்முடைய பாரங்கள் துக்கங்களை எல்லாத்தையும் சுமந்து விட்டார், என்னுடைய நுகம் இலகுவாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்முடைய கான்ட்ரரியாக நம்ம அவர் ஆண்டவர் பேசக்கூடிய தேவன் அல்லவே இல்லை. நான் ஆரம்பத்தில் நான் வாசித்தேன், என்னுடைய நுகம் எப்படிப்பட்டதாக இருக்குது, லகுவாக இருக்குது. அப்போது ஏன் ஆண்டவர் இந்த சிலுவையை நம்மை சுமக்க சொல்கிறார் என்று சொல்லி, இந்த சிலுவை என்பது நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு செய்தியில் நான் சொன்னேன், தேவனுடைய திட்டமும் சித்தமுமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சிலுவை வந்து ஒரு அவமான சின்னம் இயேசுவின் காலத்தில். ஆமென். இப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் கிராஸு செயினில், காதில், கையில் பச்சை, இதெல்லாம் அன்றைக்கி ஒரு இது பாடி பில்டர் ஒருத்தரை பார்த்தேன், அவர் இந்த இடத்துல பெருசாக கிராஸ் போட்டிருக்காரு. அப்போ கிராஸ் வந்து இந்த நாளில் ஒரு மகிமையுள்ள மகத்துவம் உள்ள ஒரு சின்னமாக மாறிவிட்டுச்சு. ஆனால் இயேசுவின் காலத்தில் அது ஒரு அவமான சின்னம். ஆமென். ஆனால் இந்த இடத்துல இயேசு சிலுவையை சுமக்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, சஃபரிங் அண்ட் ஹியூமிலியேஷன், அதாவது துன்பமும் அவமானத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்துவுக்காய் ஊழிய செய்கிற வேளையில் எல்லா இடத்துலையும் எல்லாராலும் பாராட்டப்பட மாட்டோம். ஆமேன், ஹாலேலூயா. எல்லாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க. எல்லாரும் அந்த வேளையில் கிறிஸ்துவுக்காக நாம் நிற்கிற வேளையில் அநேக வேளையில் நாம் துன்பங்களை சகிப்போம். அலுவலகத்தில் கூட அநேக நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய காரியங்களை அவங்க செய்வாங்க, நம்ம நியாயமாக செய்யணும்னு நினச்சா நமக்கு விரோதமாக இருப்பாங்க. நாம் ஏன் நியாயமாக நினைக்கிறோம், கர்த்தருக்காக நாம் அந்த இடத்துல உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற வேளையில் வசனம் சொல்லுகிறது, அதை நினைச்சாலே நம்ம நினச்சிக்குவோம், நடக்கணும்னு நினைச்சாலே நம்ம என்ன எப்படிப்படுவோம், துன்பப்படுவோம் என்று சொல்லி. அதனால் இந்த இடத்துல பார்க்குறோம், ரோமர்கள் வந்து முக்கியமாக அவங்க நினச்சிதாங்க சிலுவையில் அரைஞ்சி அவங்கள கொல்லணுன்றது அவங்களுடைய இன்டென்ஷன் கிடையாது. அவங்கள அவமானப்படுத்தணும், அவங்கள துன்பப்படுத்தணும், அவங்கள வாரினால் அடித்து எல்லாம் துன்பப்படுத்தணும். இல்லை, அவங்க சிலுவையில் அறையிறது அவங்க பர்பஸாக இருந்தால் நேராக கொண்டு போய் சிலுவையில் அறைய வேண்டியது தானே, சிலுவையில் அறையிலையே. அவங்க நினைச்சிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, அப்புறம் அவரை ஸ்ட்ரீட்கள் வழியாக கொண்டுட்டு போகிறாங்க. இது எதுக்கு, அவமானப்படுத்துவதற்கு, துன்பப்படுத்துவதற்கு. நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 18:32 சொல்கிறது, அவர் புறஜாதியிடங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அதுபோல் ரோமர் 15:3 சொல்கிறது, கிறிஸ்து தமக்கு பிரியமாய் நடாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுக்கு நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார் என்று சொல்லி. 2 தீமோத்தேயு 3:12 சொல்கிறது, கிறிஸ்துக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவையை சுமப்பது என்பது துன்பத்தையும் நிந்தையும் சுமப்பது என்று சொல்லப்படுகிறது. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் நிந்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆமே, துன்பத்தில் இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் அந்த இந்த காரியத்தை யாருக்கும் விருப்பம் கிடையாது, கஷ்டம் சகிக்கிறதுக்கு யாரும் விருப்பம் கிடையாது. கடந்த நாட்களில் இவர் நம்மளோட ஷேக் துபாய் ஷேக் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார், உங்களுக்கு எத்தனை பேர் வாசித்தீங்கன்னு எனக்கு தெரியாது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் அது வந்திருந்துச்சு. அவருக்கு அவர் சொல்லியிருந்தார், என் ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் கேமலில் வந்தாங்க, நான் இப்போது மெர்சிடஸ் காரில் போய்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைங்கள்லாம் ரோல்ஸ் ராய்ஸ், என் பிள்ளைங்களும் பேரங்களும் ரோல்ஸ் ராய்ஸில் போகிறாங்க, ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பழையபடி ஒட்டகத்தில் போகும் என்று சொல்லி. ஏன், அப்போ அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறான், ஏன் ஒட்டகத்தில் போவாங்க, அவர் சொன்னார், அவங்க படுற கஷ்டத்தை, எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் கஷ்டத்தை நான் பார்த்து நாங்கள் வந்தோம், அதனால் இன்றைக்கி நாங்கள் மெர்சிடஸில் போகிறோம், எங்கள் பிள்ளைங்களும் நாங்கள் பட்ட கஷ்டத்தை அவங்க பார்த்துருக்காங்க, ஆனால் வர்ற சந்ததிக்கு அந்த கஷ்டம் தெரியாது, அதனால் மறுபடியும் ஒட்டகத்தில் போவாங்க, அவங்க அந்த கஷ்டத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் ஒட்டகத்தில் போவாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஷேக் முகமது அவங்க சொன்ன ஒரு பேட்டி. ஆமீன். அநேகர் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, இதனாலும் கூட கஷ்டத்தை பற்றி, துக்கத்தை பற்றி, துன்பத்தை பற்றி யாரும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆசீர்வாதம், ஆசீர்வாத முகாம்கள், ஆசீர்வாத விடுதலை முகாம்கள் எல்லாம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். சிலுவை தியான கூட்டங்கள் வச்சு பாருங்கள், எத்தனை பேர் வருவோம், ஆட்கள் வர்றது குறைவாக இருக்கும்.
நீங்க ஆசீர்வாத கூட்டம் இந்த காலையில காலை ஆறு ஆசீர்வாத கூட்டம்னா சில பேருக்கு தெரியாது எத்தனை மணிக்குன்னு. ஆறு மணிக்கே வந்து உட்காந்துருவாங்க. பர்மனண்டா வரக்கூடிய நம்ம வெளியே நின்றுட்டு இருப்போம். புதுசாக வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தவங்க உள்ளால உட்காந்துருப்பாங்க. இது நான் நம்ம ஈஸ்டர் சர்வீஸ்ல கிறிஸ்மஸ் சர்வீஸ்ல நான் பல முறை நான் பார்த்துருக்கேன். எனக்கு கார் பார்க்கிங் பண்ணிட்டு இங்கே வர்றதுக்குள்ள எனக்கே இடம் கிடையாது. புதுசாக வந்தவங்க எல்லாரும் ஆக்கியபை பண்ணியிருப்பாங்க. எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அநேக வேளையில் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம சொந்த கஷ்டத்தை நம்ம சிலுவை சுமக்கிறதா நினைத்து கொள்கிறோம். ஒருவேளை ஒரு மனிதன் கடன் வாங்கிவிட்டு கடன்காரன் உயர்த்தனம் பண்ணிட்டா, அந்த கடன்காரன் அவனை வந்து நீ கேட்டு தொந்தரவுப்படுத்தினா ஏதோ அவங்க சிலுவை சுமக்கிறது போல் அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்க. அவன் சொந்த இச்சினா இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த நாட்களில் அது இல்லை, நான் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லும், எனக்கு நேரம் இல்லை, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நான் மதுரையில் படித்து கொண்டு இருக்கிற காலத்தில் நாங்கள் கோரிப்பாளையம் இதில் காலேஜ் முடித்து விட்டு மாலை வேளையில் கோரிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு டீ கடையில் டீ குடிப்போம். நான் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் மேலூருக்கு பஸ் ஏற வேண்டும், அவர்கள் அதனால் நாங்கள் கோரிப்பாளையத்தில் இறங்குவோம், அவர்கள் மேலூருக்கு பஸ்ஸில் போவாங்க. நாங்கள் அந்த டீ கடையில் குடித்திருக்கும்போது என்றைக்கும் நாங்கள் பார்ப்போம், சில சகோதரிகள், அவர்கள் கண்டிப்பாக அமெரிக்கன் காலேஜிலோ அல்லது மீனாட்சி காலேஜிலோ படிக்கிற சகோதரிகள் தான் அவங்க. அவங்க மாலையில் காலேஜ் முடிஞ்சிட்டு அந்த இடத்துலேருந்து ட்ராக் கொடுப்பாங்க, ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஒருவனாக இருந்தனால அதை என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சுது. அப்போ அவங்க ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போகும்போது ஒரு நாள் ஒரு மீசை வச்ச ஒரு பெரிய மனுஷன், நான் இன்னும் எனக்கு அது பசுமையான ஞாபகமாக இருக்குது. அவரோட ஒரு அவங்க மனைவியோ ஒரு சகோதரி அவரோட கூட வர்றாங்க. அது வந்து ஒரு சகோதரி ஓடி போய் சிரித்து கொண்டே அந்த ட்ராக் புக்கை அவர் கூட கொடுக்குறார். அந்த ஆள் என்ன செய்தார்னா தூ என்று துப்பி தூக்கி அப்படி இறந்து விட்டு போனார். அந்த சகோதரி ஓடி போய் அவர் துப்பி போட்டதை எடுத்து தான் சரி ட்ரெஸ்ஸில் துடைத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு தேங்க்யூ ஐயா அப்படின்னு சொல்லி நன்றி ஏதோ சொல் அவங்க சொல்லிவிட்டு மூவ் வராங்க. ஆனால் அவங்க கூட வந்த அந்த சகோதரி இதை பார்த்துட்டு அவங்க ஓடி வந்து அந்த மனிதர்கிட்ட ஏதோ கோபமாக சொல்லிவிட்டு ஓடி வந்து அந்த சகோதரியை தடவி கொடுத்துட்டு அந்த பேப்பரை நான் வாசிக்கிறேன்னு வாங்கிட்டு போனாங்க. இதுதான் இந்த நாட்களில் கஷ்டம் பாடுகள் துன்பங்கள் அனுபவிக்கிறதுக்கு கிறிஸ்தவங்களுக்கு கஷ்டம் இது என்ன சொல்கிறது வாஞ்சே இல்லை. இன்றைக்கி சபைகள் இந்த காரியத்தை போதிக்கிறதுல சற்று பின் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவர் தன்னுடைய சரீரம் பிற்கப்படுகிறதை குறித்து சீஷர்களோட பேசின போது சீஷர்கள் என்ன செய்தாங்களாம் பின்வாங்கி போனார்கள் சொல்லி வசனம் சொல்கிறது. யோவான் 4:64 பார்க்கும்போது இது அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று இருக்கிறது. இயேசுவின் காலத்திலேயே பாடு மரணத்தை குறித்து பேசுகிற வேளையில் சீஷர்களுக்கு அது விருப்பம் இல்லை, அவங்க என்ன செய்தாங்களாம் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்கிறது மத்தேயு 5:10 சொல்லப்படுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மீதியாக இருக்கும். உங்களுக்கு முன்பிருந்த தீக்கரசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி இந்த நாட்களில் துன்பங்கள் வருகிற வேளையில் கிறிஸ்துவுக்காய் நிற்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. சிலுவையை சுமக்கிறோம் என்று சொல்வதை மறந்து போகக்கூடாது. அநேக வேளையில் நமக்கு கஷ்டமில்லாமல் வாழணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஆனால் ஒரு காரியம் நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்க, அவர் நம்மை பாடுபட சம்மதிப்பது தேவன் அல்ல. நான் பிற்பகுதியில் உங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன். அவர் நம்மை இவ்விதமாய் பாடுகளுக்குள் நடத்துவது தேவ திட்டம் அல்ல. ஆனால் சிலுவை என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது, அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் நம்மை விருப்பப்பட்ட பாதையில் நடத்துவதற்கு அவருடைய பாதையில் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் அந்த பாதையில் நடக்கும்படியாக தேவன் சொல்கிறார். ஒருவேளை சிலுவையை சுமந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால் அங்கே இங்கேயும் துள்ளியெல்லாம் போக முடியாது. ஒரே பாதையில் நேர்பாதையில் நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் விதமாக சொல்கிறது, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்முடைய சுய திட்டத்தை விட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கும் திட்டத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுவோம். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் சிலுவை என்பதை சொல்லி நாம் அநேக வழியில் நாம் நினைத்ததை நம்மளால் நடத்த முடியாது. காரணம் சிலுவை நம் முன்னால் இருக்கிறதுனால நாம் உலகத்தார் நினைக்கிற காரியங்களை நம்மளால் நினைச்ச முடியாது, நடத்த முடியாது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க ரன் த ரேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடு. எப்படி?
எல்லா ட்ராக்லையும் இணைஞ்செல்லாம் ஓட முடியாது. ஓடுறவன் 100 மீட்டர் டேஷ் ஓடக்கூடியவன் என்ன செய்வான், அவனுக்கு அந்த ட்ராக் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த ட்ராக்கில் தான் அவன் ஓட முடியும். அடுத்த ட்ராக்கில் போனால் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவான். அதுபோல் ஓடுகிறவன் அவனுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருப்பான் அவன் காரியத்தை. இப்போ பிரதர் துரையோ பிரதர் ஹியூபர்ட்டோ ஓடுறது போல் நான் ஓடணும்னு நினச்சேன், முடியாத காரியம். அவங்களுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பார் ஆண்டவர், அவங்கவுங்களுக்கு ஒரு சித்தம் வச்சுருப்பார். அந்த திட்டத்தில் சித்தத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த திட்டத்தில் நாம் என்ன செய்யணும், ஓடணும். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. புரிந்துதா சிலுவையை சுமக்கிறது என்று சொல்லி இப்போ ஒரு நம்பிக்கையின் செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அநேக வேளையில் நாம் என்ன நினைக்கிறோம், அந்த சிலுவையை சுமக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடு என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, நம்ம வாசித்த அந்த மத்தேயு 28 நம்ம திருப்பி கொள்வோம். அதில் ஒரு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு 18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன். அவர் நம்மளை சீஷர் ஆக்கும்படியா சொன்ன தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் புரிந்திய தேவன். ஆமேன். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. நாம் நினைக்கிறோம் நாம் தனியாக தான் இருக்கிறேன், நான் தனியாக ஓடுறேன், தனியாக இருக்கிறேன். இன்னும் சகல அதிகாரம் புரிந்திய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அதை நம்ம ஒருபோது மறந்து கூடாது. ரெண்டாவது, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் நினைச்சிறேன் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் சகல அதிகாரம் பொருந்தியவராக இருக்கிறார். ரெண்டாவது, முடிவு பரிந்தும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆள் நம்ம கூட அதிகாரம் பொருந்திய, சகல வல்லமை பொருந்திய ஒரு ராஜா நம்மோடு கூட இருந்தார்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? நமக்கு சிலுவையிலுவெல்லாம் ஒரு பொருட்டாக இருக்காது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், யோவான் சொல்கிறது 16:33, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே உங்களுக்கு உத்தரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 8:36 சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு குறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே, ஜெயம் கொள்கிறவர்கள் ஆயிருக்கிறோம். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், திக்கற்றவர்களாய் விட மாட்டேன் என்று சொல்லி. சிலுவை சுமக்க ஆயத்தமா? ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரே ஒரு பல்லவியை பாடுகிற வேளையில், நான் என்னுடைய செய்தி முடியலை, அதுக்கு முன்பாக ஒரு பல்லவியை நான் பாடுகிற வேளையில் ஒரு விசை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நான் சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க, ஹாலேலூயா, நீங்கள் என்னை பலப்படுத்துறீங்க என்று சொல்லி. நாம் யாவரும் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி, சபை பாட வேண்டாம், கோயர் பாடட்டும், நாம் தலைகளை தாழ்த்தி கேட்ட அந்த சத்தியத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி ஒரு விசை யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் சிலுவை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி. நாம் பாடினோம் இந்த வேளையில், அப்படியே ஜபத்தில் இருப்போம். நாம் பாடினோம், இயேசு கிறிஸ்துவுடைய நல் சீஷராகுவோம் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளையில, ஒருவேளை இந்த நாளில் நான் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் சீஷனாகிறதுக்கு என்று சொல்லி யாராவது ஒருவர் இருப்பீங்கன்னா உங்கள் கரங்களை உயர்த்தும்படியாக கேட்குறேன். நாங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன், சீஷனாகும்படியாக நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்ட ஒருவேளை முன்பு நான் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் மறுபடியும் என்னுடைய ஒப்பு கொடுத்தலை ஆண்டவரே, நான் ஒருமுறை கூட புதுப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி
தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்துகிற சகோதரருக்காய் சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவருக்காய் சின்ன ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்குறேன். அவர்கள் ஒப்பு கொடுத்துள்ளே தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக, தேவன் அவர்களை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே சீஷர்களாக தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே இந்த சிலுவை சுமக்கிற அனுபவத்தின் வழியாக நாங்கள் கடந்து சென்றாலும் எங்களோடு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் எங்களோடு இருக்கிற எங்கள் ஆண்டவர், ஆண்டவரை எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு சீசத்துவ வாழ்க்கை வாழ அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி நாம மகிமைக்காய் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடித்து சொல்லுங்க, இன்றைக்கு நாங்கள் சீஷன். ஆமேன், ஹாலேலூயா. நான் சீஷனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்காய் சிலுவை சுமக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க என் கையில் அலையிலே சொல்லுங்க பார்ப்போம், ஹாலேலூயா. சரி, சீஷனை ஆக்கிட்டோம், சீஷர் ஆகிட்டோம். இனி சீஷர் ஆக்கணும், என்ன செய்யணும்? ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அநேக வேலையில் ஒர்க் ஆக மாட்டாங்க. மாஸ்க் இதெல்லாம் பண்ணி எதோ செய்கிறோம், என்னெல்லாமோ செய்து பார்க்குறோம், பெரிய சீஷராக. நான் யோசித்தேன், ஆண்டவர் எப்படி சீஷராக்குனார், ஹவ் நீ ஆண்டவர் நம்மை அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார் என்று சொல்லி ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்க்குறபோது அதில் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்தாருன்னா, நான் என் செய்தியை நேரம் குறைவாக இருக்கனால நான் சுருக்குகிறேன். ஆண்டவர் வந்து செய்ததை பார்க்குறபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் யோவானுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். ஆண்டவர் காலத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, யோவானும் இருக்கிறார். யோவான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, சிவிரியன் பாம்பு குட்டிகளே இதுக்கு தப்பித்துக்கொள்ள. அவர் கொடூரமாக வனாந்தரத்தில் இருக்கிறவனுடைய சத்தம். ஆனால் அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து சோசியலைசிங், அதாவது அதுக்கு சரியான தமிழ் வழக்க நான் தேடி கண்டுபிடிச்சேன், என்னால் முடியல, சமூக பழக்க வழக்கங்கள் மூலமாக சீஷரை உருவாக்கினார். ஆமே, அவர் எல்லாரோட கூட இணைந்து பழகக்கூடிய ஒரு தன்மை. அநேக ரட்சிக்கப்பட்டவங்க அப்படியே ஏதோ வானத்துலேருந்து இறங்கினது போல் அப்படியே போவாங்க. பிரைஸ் லார்ட் சொன்னால் கூட பிரைஸ் லார்ட். எங்கள் பில்டிங்கில் ஒருத்தர் இருக்கார், அவங்க எங்கள் மலையாள பெண்டிகோஸ்ட்டு போகக்கூடியவர். முகத்தில் ஒரு துளி சிரிப்பு பார்க்க முடியாது. நான் இப்போ பிரைஸ்லா சொல்கிறது கூட நான் விட்டுட்டேன், ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் பிரைஸ்லா சொன்னேன் அவர், ஆனால் அவங்க பெண்டிகோஸ்ட்டு, நகைப்படாத பெண்டிகோஸ்ட்காரங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் சர்ச்சுக்கு போவார். ஆனால் லிஃப்டில் வச்சு அவரை நான் பார்த்துட்டேன்னா பிரைஸ்லாட் வெதார் அப்படின்னு, பிரைஸ்லாட் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் என்ன செய்தார், சோஷியலைசிங், மக்களோட பழகினார். அவரை வந்து என்ன செய்தாங்கன்னா, முதலாவது அவர் என்ன செய்தார், ஜனங்களை போய் பார்த்தார். ஆமே, அதான் இன்றைக்கி நம்ம சகோதரர்கள் கேம்பில் எல்லாம் போய் ஜனங்களை சந்திக்கிறாங்க. சந்திக்கிறது அவர்களை போய் பார்த்தா, சகை வாயக்காரன், நான் அந்த சம்பவத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவன் மிகவும் குள்ளமான மனுஷன். அவன் என்ன செய்தான், காட்டத்தி மரத்தில் ஏறி நின்னான். அந்த அந்த அவர் இயேசுவை பார்க்கணுன்னு ஒரு வாஞ்சி அவனுக்குள்ளெல்லாம் இருந்துச்சு. அவர் அந்த ஆண்டவருக்கு அவனை தெரிஞ்சது. அவன் வாஞ்சிய உள்ள மனிதனை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவங்ககிட்ட வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, சகையாரக்காரனே நீ கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வீட்டில் தங்கணும்ப்பான்னு. எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன். ஆனால் அவன் ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன் வீட்டில் தங்க போகிறேன். அவனுக்கு சுவிசேஷம் ஒன்றும் சொல்லப்படலை. மனம் திரும்பு சகாயுவே, உன் பாவங்கள் அப்படின்னு சொல்லி அவனை கண்ணிந்து எல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னார், நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றாரன்னு சொல்லி அவன் உடனே தீவிரமாக இறங்கி சந்தோஷனை அழைத்து கொண்டு போனான். மற்றவங்க சொல்கிறாங்க, பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கிட்டது உண்டா, நாலத்தனியாய் திரும்பி செல்கிறோம். ஆண்டவர் சுவிசேஷம் ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவர் அவன் ஒரு அன்பான முகம், சகையு நீ வா என்று சொல்லி அழைத்தார். இன்னைக்கு இது இந்த காரியத்தை செய்ய தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, சீஷராக இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அவங்கள அழைத்தார்ன்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு சீஷர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். பேதுருவை அழைக்கிறா, அந்திரையை அழைக்கிறா, மத்தேயு அழைக்கிறா, பிலிப்பு அழைக்கிறா,
என்று சொல்லி வேதத்தில் நாம் பாடிக்கிறோம், அழைக்கிற தேவன். ஆனால் பிலிப்பு என்ன தெரியுமா செய்தான், ஆண்டவர் நத்தான்வேல பார்த்து அவன் நாசரத்துலேருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமோ என்று சொல்லி அவன் கேட்குற போது வந்துப்பார், வந்துப்பார் ஊழியம். ஆமேன். ஆண்டவர் அங்கே அங்கே தான் அந்த காரியம் இருக்குது. நாம் விசுவாசிகளை, நமக்கு தெரியாதவர்களை, நமக்கு சுச்சுவேஷன் சொல்ல முடியாது, அந்த அவங்களுக்கு அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்க எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சது சர்ச்சுக்கு வாங்க. அப்படி தான் கடந்த ஃபாஸ்டிங் பேரில் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார், மலேசியாவுக்கு இப்போ வேலைக்கு போயிருக்கிற அந்த சகோதரன், ஒரு சகோதரன் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்திருந்தாங்க. அவர்கள் அவர் அந்த வந்தது அந்த அன்பு அவருக்கு மாற்றி அவர் நான் மலேசியாவில் எந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாரு. எனக்கு கருமையான கத்தோட பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த ரெண்டாவது காரியம் சீஷர்களை அழைக்கிறதா இருந்தது. மூன்றாவது அவரை அழைச்சாங்க. இன்றைக்கி நம்மளும் மற்றவங்களும் அழைக்கணும். காணா ஊர் கல்யாண வீட்டில் பார்க்கும்போது இயேசுவின் தாய் அங்கே இருந்தா, இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அழைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், நம்மளை அவங்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தருமே நம்மளை கூப்பிடல அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், நமக்கு நம்மளை யாரும் விருப்பப்படலை. இயேசுவை நேசித்தாங்க. ஏனென்றா அவருடைய சோஷியல் ஆட்டிடியூட், அவங்களுடைய அவங்களோட எல்லாரோடையும் இணைந்து ஒரு போகிற ஒரு காரியத்தை அது ஆண்டவர் செய்தது நிமித்தம் அவர்கள் நினைச்சிதாங்க, அவரை அழைத்தாங்க. அவரை அழைத்தது நிமித்தம் என்ன நடந்தது, அற்புதம் நடந்தது, சீஷர்கள் ஆக்கப்பட்டார்கள். ஆமேன். சோஷியலைசிங் அவருடைய ஒன் ஆஃப் த காரியமாக இருந்தது. ரெண்டாவது, அவர் பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், எக்ஸம்பிளரி லைஃப். அதாவது மார்க் 14:55 சொல்கிறது, பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் இயேசுவின் கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சி ஒவ்வொவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சி சொன்ன பார்த்தாங்க, ஏன்னா அவர் மேலே எந்த குற்றமும் அவங்களால் காண்பிக்க முடியாது. இன்றைக்கி சீஷராக இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் மற்றவர்களை அழைக்க வேண்டுமென்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நான் யோசித்து பார்த்து இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் விட்டு நான் கடந்து செல்கிறேன். ரெண்டாவது, மூன்றாவதாக அவர் என்ன, ஜீசஸ் மேட் டிசிபிள்ஸ் பை ப்ரீச்சிங் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன செய்தார், அதிகாரமுள்ளவராய் பிரசங்கித்தார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் அதிகாரமுள்ளவராய் பிரசங்கித்தார். ஏன்னா சீஷர் காலத்தில், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. யோவான் ஸ்நானர் இருந்தார், அப்புறம் யார் இருந்தா, பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க, வேதபாரகர் இருந்தாங்க, போதகர்கள் இருந்தாங்க. இவ்வளோ பேரும் அந்த காலத்தில் வசனத்தை போதித்து கொண்டு தான் இருந்தாங்க. அவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் கடந்து வந்தது. ஆமேன். ஹாலேலூயா. அப்போது யோவான் 4:41 சொல்கிறது, அவருடைய உபதேசத்திலே இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாயர் உலக ரட்சகர் என்று அறிந்து அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். மார்க் 1:22 சொல்கிறது, அவர் போதகர வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அதிகாரம் உள்ளவராய் தேவன் பிரசங்கம் பண்ணினார். அதுபோல யோவான் 8:30 சொல்கிறது, அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உபதேசத்தினால் அவர்களை சீஷராக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக, ஜீசஸ் மேட் டிசைபிள் பை வாக்கிங் மிராக்கிள்ஸ். அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். இன்னைக்கு விசுவாசிகள் இந்த காரியங்களை தேவ சமூகத்தில் வாஞ்சிக்க வேண்டும், வரங்களை வாஞ்சிக்க வேண்டும். இன்னைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக சபைக்குள்ளால் ஒரு ஸ்திரீக்கு பேய் பிடித்து அந்த சகோதரி ஆடினா, அன்னைக்கு நான் பார்த்தேன் சபையில் எல்லாரும் தலைதெறிக்க விட்டு ஓடினதை பார்க்குறோம். பாஸ்டர் பாவம் தனியாக நின்றுட்டு இருந்தாங்க, நாங்கள் ஒரு சில 2-3 பேர் தான் பாஸ்டர் பக்கத்தில் நின்றுருந்தோம். அந்த ஸ்ரீ பாம்பு போல் நினைஞ்சு பாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ சேர் போட்டிருக்கு, சேருக்கு இடையிலலாம் அந்த பெண் போய் கொண்டிருந்தா. அநேக சகோதரிகளை கூப்பிடுவோம், ஏன்னா அந்த சகோதரியாக இருக்கனால கூப்பிடுவோம். எல்லோரும் பாஞ்சு விட்டால் போதுன்னு பாஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. அற்புதங்கள் நடக்கணும்னா தெய்வ சமூகத்தில் வரங்களையும் கிருபைகளையும் தெய்வ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேணும். ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வரங்களை வாஞ்சிக்க வேண்டும். சபை இந்த நாட்களில் அதை முக்கியமாக செய்ய வேண்டும். இந்த நாட்களில் பார்க்கும்போது
இயேசு தாம் கப்பர்நகூரில் தண்ணீரை திராட்சமாக்கிய கலிலேயே உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்போது கப்பர்நகூமில் ராஜாவின் மனுஷன் ஒருவன் வியாதியாக இருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்ற மனுஷன் கேள்விப்பட்டு அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறபடியால் அவனை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டான். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாமட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அந்த ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு, நீ போகலாம், உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான் என்று அந்த ஆண்டவர் சொல்கிறார். அவன் அந்த இயேசுவின் வார்த்தையை நம்பி போனான். அவன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்போது அந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் 7 மணி நேரத்தில் அவன் ஜுரம் அனுவிட்டு போய்விட்டது என்று சொல்லிப்பாங்க. இயேசு அவர் அற்புதத்தை செய்து சுகமாக்கினார். இன்றைக்கி நம்ம கேம்புகளுக்கெல்லாம் போகிறோம், வியாதிஸ்தர்கள் இருக்காங்க, அவர்களுக்காக நாம் செபிக்கணும். சபைகளுக்கு நாம் இந்த கொரோனா வந்த பிறகு வியாதிஸ்தர்கள் சபைக்கு வரக்கூடாது. அதுக்கு முன்னால் வரைக்கும் வியாதிஸ்தர்கள் எல்லாரும் சபைக்கு வாங்க, வியாதிஸ்தர்களை அழைத்து கொண்டு வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம், கர்த்தர் விடுதலை தருவார் எல்லாம் சொன்னாங்க. கொரோனா வந்த பிறகு கோல்டு இருக்கா, காஃப் இருக்கா, ஃபீவர் இருக்கா, யாரும் சபைக்கு வரக்கூடாது. இதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த நாட்களில் பிசாசானவன் நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைத்து கொண்டு இருக்கிறான், ஆதி அஸ்திவாரத்தை அசைத்து கொண்டு இருக்கிறான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு விசுவாசிகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்கதாக விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். சில வேளையில் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் போகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சில வேளையில் சில கட்டுகள் மாறாது. இன்னைக்கு தேவன் உங்களை சீஷராக வைத்திருக்கிறார் என்றால் இயேசு செய்த காரியத்தை நீங்களும் நானும் செய்யும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற அவரிலும் பெரிய காரியங்களை தேவன் அவன் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்தார் என்றால் உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய தேவன் போதுமானவர். நான் ஒரு நபரை சந்தித்தேன் ஆப்பிரிக்காவில். அந்த நபர், அவர் மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பினார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். மரித்து ஒரு ஒரு நாள் ஆன ஒரு நபரை அவர் வீட்டில் போய் அந்த ஊழியக்காரர் ஆப்பிரிக்கன், அவர் ஒரு கிராம ஊழியக்காரர், கிராமத்தில், அதாவது லாகோஸ்க்கு அவுட்டர் சைடில் எங்கேயோ ஒரு இப்பதான் என்கிற ஒரு இடத்துல, அந்த இடத்துல எங்கேயோ ஒரு சிறிய ஆலயத்தில் இருக்கிறாரு. அவருடைய ஒரு உறவினர் வீட்டில் அவர் ஒருவர் மறைத்து விட்டார்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்து அவர் விசுவாசமுள்ளவர்களாக ஜெபித்து அவரை எழுப்பினார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் கொண்டு என் தேவன் அற்புதங்களையும் அடையாளம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் சீஷனாக இருக்கணும். சீஷனாக இருக்கிறது மாத்திரமல்ல, சீஷராக மாற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். யோவான் 7:31 சொல்கிறது, ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள் என்று சொல்லி. என் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இதனால் நாம் அவருக்கு கொடுப்போமா இடத்தை. நாம் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல 5 காரியங்களை சொன்னேன். சீஷன் என்பவன் பின் செல்கிறவனாக இருக்க வேண்டும். சீஷன் என்பவன் கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். சீஷன் என்பவன் கிறிஸ்துவின் நாம் கற்றுக்கொள்வராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்க வேண்டும். சீஷன் என்பவன் கிறிஸ்துவுக்காய்த்தான் சிலுவையை சுமக்க ஆயத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எவ்விதமாக ஊழியம் செய்வோங்கிற காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு சமூக பழக்க வழக்கம் மூலமாக, அதாவது அவர் எல்லாரையும் தேடி போனார், அவர்களை அழைத்தார், அவர்களுக்கு என்ன செய்தார், அவரும் அழைக்கப்பட்டிருந்தார். அது நிமித்த அவ்விதமாக அவர் சீஷர்களை மாற்றினதை பார்க்குறோம். 2வது, அவர் பாவமற்ற ஒரு ஜீவியம் செய்தது நிமித்தம் இந்த நாட்களில் உலகம் உங்களையும் என்னையும் பார்க்குற ஒரு காரியம் இதுதான். அவங்க நம்மகிட்ட ரீட் பண்ணுற பைபிள் நீங்களும் நானும் தான். அவங்களுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஆனால் இந்த நாளில் அவங்க ரீட் பண்ணுற பைபிள் நீங்களும் நானும் தான். பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். 3வதாக, அவர் அதிகாரமுள்ள வார்த்தை கடந்து வந்தது நிமித்தம் அநேகரை அவர் சீஷராக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். 4வதாக, அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். இதுதான் தேவனுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. தேவன் இதை தான் செய்தார். இதை செய்தது ஆத்துமாக்களை சீஷர்களை அவர் உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நாம் சீஷர் ஆகிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த நீங்கள் நாம் சீஷர் ஆக்குவோம் என்கிற ஒரு உறுதியோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். தயவுசெய்து எழுந்திருக்கும்படியாக கேட்குறேன். இந்த நாளிலும் இந்த செய்தியை போதிக்க தேவன் தந்த அவருடைய கிருபைக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது பல நாட்களாக என் இதயத்தில் தேவன்
வைத்து வைத்து வைத்த ஒரு காரியம். ஆண்டவரே, என் சீஷ நான் சீஷனாக ஆக்க என்னை ஆக்குனீங்க, நான் சீஷன் ஆக்கணும் ஆண்டவரே என்கிற ஒரு பாரத்தை தேவன் இந்த நாளிலே எனக்கு தந்தா. இந்த நாளில் உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார். இந்த வேளையில் தொடர்ந்து இந்த காரியத்தை நாம் தியானிப்போம், அதற்கு நேராக செயல்படுவோம். ஏனென்றால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்கிறவன் எப்படி உள்ளவன்? ஞானமுள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கி ஞானமுள்ளவர்களாய் நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பா. கேட்ட வார்த்தை ஒப்பு கொடுத்தவளாக தாப்பனே, சீசராவோம் சீசராக்குவோம். ஏற்கனவே மண்மேற்கோள் காட்டிவிட்டார் சொன்ன நான்கு காரியங்களையும். இம்மட்டுமாக தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோம். கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய சிலுவை சுமந்தர்களாக நாம் ஜீவிக்கிறோமா? கிறிஸ்தவம் என்பது ஓட்டம் என்பது லேசான ஒரு ஓட்டம் அல்ல. பாடுகளும் வேதனைகளும் நிந்தனைகளும் நிறைந்த ஓட்டம். ஆனால் நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். நம் ஓடுவது தனியாக நாம் ஓடவில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தை தூக்கிறோம் முடிக்கிறோமாகிய நம் இரட்சகர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்து அது மேடோ பள்ளமோ இருளோ வெளிச்சமோ நம்மோடு கூட அதை எப்படி நம்மை தேற்றுகிறார்? யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனது வல்லது கையை பிடித்து என்ன நடத்துகிறேன், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஓட்டத்தை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுவை. மற்றபடி கிறிஸ்துவண்டை வெள்ளத்து மக்களாக ஜீவிக்க நம்மை தத்தம் செய்வோம். ஜொலத்தா போனே இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறாப்பா. கர்த்தருடைய வார்த்தை வந்து எங்கள் உணர்த்த கிருபைக்காக நன்றி. அதன் ஜீவிக்க எங்களை தத்தம் செய்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியில் புதாக வந்திருக்கும் குடும்பங்களுக்காக சகோதரருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். மனபாரத்தோடு வேதனையோடு யார் கடந்து வந்திருந்தால் சகல ஆறுதல் தேவன் தாமே ஆறுதல் படுத்த கண்ணீரை தெடுத்து மனநிறவோடு அவருக்கு ஜபிக்கிறோம். சமத்தோர் விசை தாழ்த்துகிறோம். சகல துதி கனமை மக்கு செலுத்துகிறோம். எல்லா உலகத்திலேயே சிக்ஸ்னா ஜபிக்கிறோம். பரம்பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக இதென்ற அன்பும் பசு ஆவியுடைய ஐக்கியம் அன்யோன்யம் பாதுகாப்பும் நம் மாணவர்களோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. நாத்துமாவே கத்ரி ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே. கத்த தாமே தம் ஜனங்களை ஆசுவத்தில் நிறுத்துவாரா.